உங்களுக்கு தெரிஞ்சு வேட்டையை மனசுல நான் இருக்கேனா? அவன் மனசுல நான் யாருன்னு? அம்மாடி, வேட்டை உன் மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கான்னு தெரியும், ஆனா அவன் மனசுல நீ யாருன்னு தெரியலையம்மா. கண்டுபிடிப்போம்மா. எப்படின்னு? அதுக்குன்னு சில டெஸ்ட் இருக்கு கலையரசி, அதை பண்ணி பார்த்தோன்னு வை. வேட்டை மனசுல நீ ஒரு தோழியா இல்ல அதுக்கும் மேலையான்னு தெரிஞ்சு போவோம். அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, உடனே டெஸ்ட் பண்ணிடலாம். என்னமா டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? இப்பவே டெஸ்ட் பண்ணிடலாம். வேட்டையா? ஏய், என்னாச்சு அழுதுட்டு வர? ஒண்ணும் இல்ல வேட்டையா. ஏய், என்னன்னு கேக்குறான்ல சொல்லு. சொல்லு சொல்லுன்றல. வர வழியில மூணு பேர் என்ன கிண்டல் பண்ணி கலாட்டா பண்ண வந்தாங்க. என்னடி சொல்ற? கார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருந்தானுங்க. என்ன பார்த்துதான் ஒரு மாதிரி பேசி என் கிட்ட வந்தானுங்க. நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் வேட்டையா. பயமா இருக்கு வேட்டையா. வேட்டையா எங்க இருக்கானுங்க? அந்த ஆலமரத்துக்கிட்டதான் இருக்கானுங்க. எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தா நானே கூட்டிட்டு வந்திருப்பேன். ஜாகிரதையா இரு. நான் இருக்கேன். என்ன இங்க பாருமா, பெண்கள்லாம் முதல்ல தைரியமா இருக்கணும், இப்படி அழக்கூடாது. புரியுதா? சாக்லேட் எல்லாம் சாப்பிடுற எனக்கு. இந்தா இதுவா? என்கிட்ட வர இல்லடா. இந்தா ஒரு கடி கடிச்சிட்டு கொடு. சரி கொடு. என்னடா ஆச்சு? இல்ல வேண்டாம். இந்தா. ஏண்டா? இல்ல ரெண்டு நாளாக கடவாயில் ஒரு பூச்சிப்பல் இருக்கு, இது சாப்பிட்டா அது வலிக்கும். இல்லை வாங்கிட்டேன்ல, லைட்டாக ஒரு கடி கடிச்சிட்டு கொடு. ஐயோ காணாஞ்சாமி, பல் வலியோட கொடுமை அனுபவிக்கிறேன்னு தான் தெரியும். இந்தா இதுவும் பிளாப்பா. தாத்தா சொல்லுங்க. தாத்தா என்ன தாத்தா சொல்றீங்க? நிஜமாவா? சரிங்க தாத்தா, எல்லாம் உங்க விருப்பம் தான் தாத்தா. உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். தாத்தா என்ன சொல்றாரு? நல்ல விஷயம் தான் வேட்டையா. நல்ல விஷயம்னா? அடுத்த மாசம் 6ஆம் தேதி எனக்கு கல்யாணம். நம்ம ஊர் சிவன் கோயில் தான்.
மாப்பிள்ள என் சொந்த அத்தை பையன் தான். யூஎஸ்ல தான் வேலை பாக்குறான். எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதா உன்கிட்ட சொல்லாம தான். இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொல்லல. வேட்டையா எங்கேயோ பார்த்துட்டு அழுகிறியா? கல்யாணம் ஆன 2 மாசத்துல நானும் யூஎஸ் போயிடுவேன். இப்ப மட்டும் உன் கண்ணு கலங்கி இருந்துச்சு. கண்டிப்பா அது காதல் தான். அழுதா லவ்தா கன்ஃபார்ம். என்னடா எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? என்ன பார்த்து ஏதாவது சொல்லு. வாழ்த்துக்கள்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணாடி போட்டதுல கடைசி வரைக்கும் பிடி கொடுக்காமலே இருந்துட்டானம்மா. மனசுல என்ன இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியலையாம்மா. என்ன அப்பா மகனும் சோடி போட்டு பேப்பர் படிக்கிற மாதிரி தெரியுது. வேற என்ன பண்றது வேட்டையா? ரொம்ப போர் அடிக்குது, அதான் பேப்பர் படிக்க வேண்டியதா இருக்கு. ஏமாச்சான், கல்யாணமான ஒரு புது மாப்பிள்ள இப்படி சொல்லலாமா? டேய், இன்னும் எத்தனை நாள் என்ன புது மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருப்ப? ஹனிமூன் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் புது மாப்பிள்ள தான் மச்சான். நீங்க ஹனிமூன் போனீங்களா இல்லையா? எங்க? ஏமாச்சான், ஃப்ரீயா இருக்கும்போதே போயிட்டு வந்துடலாம்ல. போலாம் தான். அட என்ன, நீங்க ஹனிமூன் போறதுக்கு இப்படி இருக்கிறீங்க? இவன் எதுக்கோ திட்டம் போடுற மாதிரி தெரியுது. வெட்டையா, என்ன கிளவி? இந்த கனிமூனுனா மாப்பல வாழ தானே? நோ நோ நோ, லாஸ்ட் கிளவியோட அறிவு பத்தியே நாம தான் தீர்த்து வைக்கணும். கிளவி, என்னையா நீ சொல்றது? முக்கணி. சரி, நான் சொல்றது ஹனிமூன். அதாவது தேனிலவு. இந்த கல்யாணமான புது மாப்பிளையும் பொண்ணும் வெளியூருக்கு போய் ரூம்குள்ள ஏறுப்பாங்களே, அதுதான். சரி சரி, எங்க காலத்துல இதெல்லாம் எங்கயா இருந்துச்சு? அனிமுனு கனிமுனுலாம். விஜயத்துக்கு வருவோம். ஏமாச்சான், தங்கச்சி கூட அனிமுன் போயிட்டு வேண்டியதுதானே? போனோம் தான் நானும் விசாரிச்சேன் வேட்டையா. ஆனா ஊட்டி கொடைக்கானல்லாம் மழை பெய்யுதான். ஊட்டி கொடை மச்சான், உங்க ரேஞ்சுக்கு ஊட்டி கொடைக்கானல் பேசலாமா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அப்புறம் ஒரு அமெரிக்காவோ ஒரு ஆஸ்திரேலியாவோ ஒரு அண்டார்டிகாவோ போனா தானே நம்ம குடும்பத்துக்கு கௌரவம்? பக்கத்து இலைக்கு பாயாசமா? நீ எங்க வரேன்னு எனக்கு புரியுதுடா. வெட்டையா, அவ்வளவு தூரம் போறதுக்கு பணம்? பணம் ஏமாச்சா, வேர்ல்டு பேங்கே கையில வச்சுக்கிட்டு பணத்தை பத்தி நம்ம யோசிக்கலாமா? வேர்ல்டு பேங்கா? அது யாரு? என் மாமனாரு. வேட்டையா, என்ன வைத்திக்கு ஒண்ணுன்னா அவப்ப கொடுக்க மாட்டேன்னா என்ன? கரெக்ட் கேள்வி. ஆனா அவ்வளவு தூரம் நானும் துளசி மட்டும் தனியா. அப்ப குடும்பத்தோட போவா? குடும்பத்தோட வா. நீங்க, நானு, மாமா, அத்தை, மீனாட்சி, துளசி, எங்க அம்மா, கேள்வி. என்ன மச்சான், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ செலவு பண்ணு. அத மாமா செலவு பண்ண மாட்டாரா? 10-15 லட்சமா? கிளவியே, உனக்கு ஐடியா ஓகே தானே? சூப்பர் பேட்டையா, சூப்பர். நான் இந்த மாதிரி வெளிநாடு சுத்தி பார்த்தாலும் உண்டு. அப்படி போடு, அவ்வளவுதான். அப்படியே இருங்க, இந்த விஷயத்தை நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிடுவோம். போற போக்க பார்த்தா நிஜமாவே செலவு வச்சிருவோம் போல இருக்க. மீனாட்சி, மீனாட்சி, அத்தை, துளசி, வாங்க 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 வாங்க. என்ன பண்றாங்க வளரா? தெரியலே, பாப்போம். என்னடா எதுக்கு எல்லார் பேரையும் சொல்லி கத்திட்டு இருக்க? உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கேட்ட அப்படியே ஆடி போயிருவீங்க. ஆடி போயிடுவோமா? அப்படி என்னடா சந்தோஷமான செய்தி? நாம எல்லாரும் குடும்பத்தோட ஃபேமிலி டூர் போறோம்.
என்னடா டூரு? அத டூர் போறோம்னு சொன்னா அனுபவிக்கணும், ஆராய கூடாது. என்ன மேடஜி நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ சரி. பேட்டையா, டூருக்கு போகிறதுனா எந்த ஊர் போகிறது? எந்த ஊர்னு இல்லைடா, எந்த நாடும் கேளு. வெரி குட் கேளு. இந்த மாதிரி டைமில் மட்டும் சார்பாக இருக்கு. நாம் எந்த ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணுறது மாமா கையில் தான் இருக்குது. இந்த மூணு விரலில் மூணு நாடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ஆஸ்திரேலியா, இன்னொன்று அண்டார்டிகா. டேய், அண்டார்டிகாலாம் போக முடியாதுடா, அது பனி பிரதேசம். அப்ப ஆப்பிரிக்கா போவோம். என்ன மச்சான், போலாமே. கமான் கமான் கமான், நம்ம எந்த ஊருக்கு போக போறோம் நீங்களே செலக்ட் பண்ணுங்க. இந்தா இந்தானு ஊருக்கு போக வச்சிருவோம் போல இருக்க. தொடுங்க மாமா. ஏல தமிழே, சட்ட புட்டும் தொட்டு முடிவு பண்ணு. என்னப்பா யோசிக்கிறீங்க, செலக்ட் பண்ணுங்கப்பா. நான் கூட குடும்பத்தோட டூர் போகணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு விரலை தொட்டு முடிவு பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டானே. அட தொடுங்க. டா தொடு தமிழே. அப்பதான் தொட்டாருடா. எல வேட்டையா, எந்த நாடு? எந்த விரல்டா? அட எந்த நாடு? அமெரிக்காவா? சரவணன் மீனாட்சி, பவர்ட் பார் எல்டியா பியூர் கோகனட் ஆயில் மற்றும் விவல் co-presented by VDM Air, Gas Stove, மற்றும் The Chennai Silks. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி, powered by LDR, Pure Coconut Oil, மற்றும் Vivel, co-presented by VDM Air, Gas Stove, மற்றும் The Chennai Silks. தொடர்கிறது. அட தொடுங்க. டா, தொடு தமிழே. அமெரிக்காவா? நாம எல்லாரும் ஆஸ்திரேலியா போக போறோம். இங்க வாத்தா. என்ன விஷயமா இருக்கும்டா? எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும், வெயிட் பண்ணுங்க. டேய், அதுவா இருக்குமோ? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். அதான் உள்ள போயிருக்காங்கல்ல. இருக்க கூடாது, குழந்தைய மட்டும் இருக்கவே கூடாது. எதுக்கு பாட்டி சொல்றேன்? தமிழே, இந்த நீ வாங்கிக்கியா? எதுக்கு நீ வாங்கிக்கியா? ஆ சொல்லு. என்னன்னு சொல்லுமா. என்னையா இது, உனக்கு இன்னுமா புரியல? நம்ம வம்சம் விருத்தியாக போகுது தமிழே. ஏயா வைத்தி, நீ அப்பாவை போறடா. எப்படி சொல்ற? நீ மாமனாவ போறையா? அருப்பா,
உன் கோவில்ல வந்து நாங்க சாந்து கும்பிட்டோம். எங்க வம்சத்தை நீ விருத்தி பண்ணிட்டயா? எனக்கு அது போதையா? அது போதும். என்ன கிழவி, சந்தோஷத்தோட சந்தோஷமா அடுத்த வாரமே ஆஸ்திரேலியா போயிருவோமா? ஆஸ்திரேலியாவும் கிடையாது, கத்திரிக்காவும் கிடையாது. ஏன் அட போட கூறு கட்ட பயல? இந்த மாதிரி நேரத்துல அவ சூதானமா இருக்கணும். இன்னும் 10 மாசத்துக்கு இந்த வீட்டை விட்டு ஆறு வெளியே போக கூட சொல்லிவிட்டேன். அப்பா போறீங்க, வாழ்த்துக்க. மாமா நீங்க தாத்தா போறீங்க, வாழ்த்துக்கள். கிழவே நீ கொள்ளு பாட்டி ஆக போற, உனக்கு வாழ்த்துக்கள். அத்தை பாட்டி ஆக போறீங்க, வாழ்த்துக்கள். மீனாட்சி அத்தையாக போற, வாழ்த்துக்கள். துளசி நீ அம்மா போற, வாழ்த்துக்கள். சரவணன் மீனாட்சி பவர்ட் பார் எல்டிஆர் பியூர் கோகனட் ஆயில் மற்றும் விவல் கோ பிரசன்ட் பார் விடியம் ஏர் கேஸ் ஸ்டவ் மற்றும் த சென்னை சில்க்ஸ். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி பவர்ட் பார் எல்டிஆர் பியூர் கோகனட் ஆயில் மற்றும் விவல் கோ பிரசன்ட் பார் விடியம் ஏர் கேஸ் ஸ்டவ் மற்றும் த சென்னை சில்க்ஸ் தொடர்கிறது. துளசி அண்ணா, ஏம்மா பதட்ட படுற? இனிமேதான் நீ கவனமா இருக்கணும். என்ன, எந்த வேலையும் வேகமா செய்யக்கூடாது, புரியுதா? இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. எதுக்குண்ண? எதுக்கா? ஏமா, நான் மாமா ஆக போற சந்தோஷத்துல ஊர்ல கண்ணில் போடுற எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். நீ நடான அசால்ட்டா எதுக்குன்னு கேக்குற? உண்மையை சொல்லணும்னா, ஸ்வீட் சாப்பிடுற அளவுக்கு நான் சந்தோஷமான மனநிலையில இல்லை. என்னமா சொல்ற? எப்ப நான் கர்ப்பமா இருக்கேன்ற செய்தியை கேட்டனும் அப்ப இருந்தே நான் ஒவ்வொரு நொடியும் பயந்து செத்துட்டு இருக்கேன். மாமா, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போதுன்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அவரோட முகத்தை மட்டும் பாத்தீங்களான்னு, அந்த முகத்துல எவ்வளவு குரோதமோ வன்மமோ இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? அவரால என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு. அவர் என் குழந்தைய நல்லபடியா பிறக்க விட மாட்டாருன்னு தோணுது. அப்படியே பிறந்தாலும் சந்தோஷமா நல்லபடியா வாழ விட மாட்டாரு. என்னோட குழந்தை பிறந்து ஒவ்வொரு நாளும் நரகத்தை தான் அனுபவிக்க போகுது. அதுக்கு பேசாம முட்டாதனமா பேசாத துளசி. நாங்களும் உன் கூட இருக்கிறப்ப அப்படி நடக்க விட்டுருவோமா? அவர் ஒவ்வொரு நிமிஷமா எனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்பாருன்னு. எல்லா நேரத்திலையும் உங்களால என்னை காப்பாத்த முடியுமா? வேண்டாதவங்களை அழிக்கிறதுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? அவர் என்ன பண்ணாலும் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு அவரை தடுத்து நிறுத்துவனு உனக்கு தெரியுங்களோ துளசி? அண்ணன் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? என்னை தாண்டி உனக்கு ஏதாவது கெடுதல் நடக்க விட்டுருவனா? இன்னும் என் பேச்சில நம்பிக்கை வரலையா? இப்ப சொல்ற துளசி, என் உசுரை கொடுத்தாவது உன் குழந்தைய காப்பாத்துவேன். போதுமா அண்ணா? உன் வயித்துல வளர்றது என் மருமக புள்ள, அதுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். அடுத்த 10 மாசத்துக்கு உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டு உனக்கு 3.5 கிலோல கொழு கொழுன்னு ஒரு ஆம்பளை புள்ளைய புறக்க வச்சு அவனை நம்ம மாமா முகத்திலேயே சொயிங்கன்னு ஒண்ணுக்கு போக வைக்கல. வைக்கிறோம். டீல். அப்படின்னா டீல்லாம் கை கொடுக்கணுமா? டீல்னு இப்பதான் நீ வேட்டையோட தங்கச்சி. இங்க பாரு துளசி, இப்ப நீ பண்ண வேண்டியதெல்லாம் உன் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா பாத்துக்க வேண்டியது மட்டும்தான்.
நீ பயந்தா உன் குழந்தையும் பயப்படும். கருவிலையும் உன் குழந்தைய கோலையா வளர்க்காத, புரியுதா? அம்மா, மாமா பத்தி வைத்திய மச்ச கிட்ட ஏதாவது பேசினியா? பேசினேன், பேசி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன். ஏண்டா பேசணும்னு தோணுச்சு? நம்பலையா? கொஞ்சம் கூட நம்பலண்ண. சரி, நானும் பேசி பாக்குறேமா. அட்லீஸ்ட் அவரோட சப்போர்ட் கிடைச்சாலாவது உனக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்கும். ஆமாண்ண. கவலைப்படாத, அதையும் நான் பாத்துக்கிறேன். இப்போ வாச்சு, ஸ்வீட் எடுத்துக்கிறியா? ஆ, சொல்லுங்க. ஏமா, என் அண்ணனுக்கு ஸ்வீட் ஊட்டி விடணும்னு தோணுது. இப்ப என் தங்கச்சிக்கு நான் ஊட்டி விடுறேன். ஆ, சரவணனோட சேர்த்து வைக்கிறேன் சொல்லி சொல்லியே என்ன ஏமாத்தலாம்னு பாத்திருக்கீங்க. நீங்களும் நானும் போட்ட புருஷன் பொண்டாட்டி நாடகம் இந்த நொடியே முடிஞ்சது. இப்பவே போய் எல்லா உண்மையும் உங்க அம்மா கிட்ட சொல்றேன்.